கொரோனா டைமுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் நான் ப்ரெஸ் சப்மிட் பண்ணுறேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்ப கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு இந்த காலத்தில் புரிஞ்சுது. ஏன்னா அதே நேரத்தில் தமிழ் படமும் என் படம் வாயிலாகவும் சந்திக்க முடியல, வேறு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வர முடியல. ஏன்னா கொஞ்சம் ஒரு 1.5 இயர்ஸாக ஹைதராபாத்தில் ஒர்க்கு, காட் ஃபாதர் அப்படிங்கிற படம் சிரஞ்சீவி சார் வச்சு அங்கே போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த நிகழ்ச்சி வாயிலாக அவங்க சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கூட தலைக்கணும் ஷூட் முடிச்சு லேட் ஆச்சு வர்றதுக்கு. ஸோ தான் மன்னிக்கவும், டிலே மன்னிக்கவும். இங்கே வரத்துக்கு ரெண்டு காரணம், மணிபாரதி பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, அவரை பற்றி எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது, பட் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய பேரிடம் நான் வந்து அவரை கேள்விப்பட்டிருக்கேன் பல காலமாக. இன்னும் அதை விட எனக்கு நெருக்கமானவர் ரவிவர்மன். இந்த படத்துடைய கதை திரைக்கதை சாரி திரைக்கதை வசனம் எழுதின ரவிவர்மன். அண்ட் தென் எப்போவுமே நான் அனுபவத்துக்கு அனுபவங்கிற விஷயத்தை தர மரியாதை, அது என்றைக்குமே சோடை போகவே போகாது. இந்த படம் இந்த டீம் முழுக்கவே மிக மிக ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு டீமாகவும், அந்த அனுபவம் எந்த விதத்துலையும் ஒரு தவறு பண்ண வாய்ப்பே இல்லாமல் நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க நம்பிக்கை. நான் ஊரில் இல்லாதனால படமும் பார்க்க முடியல. ஜஸ்ட் ரவிவர்மன் ரொம்ப ஒரு அன்பானவர். என்னென்னா என்னோடய பிரதர்ன்லா மூலமாக பழக்கமானார், வேலைக்காரனில் பட வாய்ப்பு கேட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறதுக்காக. அப்போது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஏதோ கண்டிப்பாக உபயோகப்படாதுன்னு தெரியும் எனக்கு. நான் வந்து ஆனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல அதே நேரத்தில். ஆனால் வந்து வேலைக்காரன் கதையை சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து, சார் இந்த இதுக்கு வந்து சூப்பர் சைஸ் மீங்கிற டாக்குமெண்ட்ரி பாருங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. கதையோடைய மொத்த வடிவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையிலேயே ஒரு எனக்கு ஒரு ஸ்பார்க் கொடுத்தாரு. எனக்கு அது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஸ்னேகா கேரக்டர் உருவாக்கணுங்கிற அந்த வேலைக்காரனில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஏன்னா அன்றைக்கி வேலைக்காரன் படத்தை என்னோட எனக்கு ரொம்ப பிடித்து நான் வேலை செய்த ஒரு வேலைக்காரன் படம், அதில் வந்து அந்த ஸ்னேகா கேரக்டர் எவ்வளோ முக்கியம் எனக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ பெரிய சேர்ந்துச்சு, எவ்வளோ குழந்தைகளை வந்து அது வந்து நல்ல விஷயங்களை குழந்தைக்கு கொண்டு சேர்த்துச்சு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை எனக்கு அமையறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தார், கூடவே இருப்பார். யங்ஸ்டர்ஸ் அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட 13 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சாரை தவிர மற்றவங்க எல்லாமே 25 வயசு கீழே அப்படியே பார்த்துட்டே இருப்பார், அமைதியாக பார்ப்பார். நீங்கள் ஆறது ஆட்டுங்க, லாஸ்ட்டாக வந்து ஒன்று வைக்கிறேன்னு சொல்லி வைப்பார். அந்த மாதிரி அந்த அனுபவம் எனக்குமே அப்பா மூலமாக நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தவன். எப்போவுமே நான் என்னுடைய டிப்ளமோ ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோவும் அனுபவத்தின் ஒரு சிறப்பாக சொல்கிற ஒரு கருத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே இந்த டீம் பர்டிகுலராக எல்லோரும் சொல்கிறத கேட்கும்போது இந்த படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த அவங்களுடைய அனுபவம் அதுக்குள்ளே வந்து ரொம்ப அழுத்தமான, அதாவது இளமை வந்து புதுமையை தரலாம், ஆனால் அனுபவம் மட்டும்தான் அழுத்தத்தை தர முடியும். அந்த அழுத்தம் இந்த பேட்டரி படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரே ஒரு வேண்டுகோள், இன்னும் அந்த கொரோனா முடிஞ்சு பெரிய படங்கள் மட்டுமே பெருசாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில், நம்மலாம் ஒரு சின்ன ஒரு சேலஞ்சாக ஒரு சபதமாக ஒரு சின்ன ஒரு நமக்குள்ள ஒரு ப்ராமிஸ் எடுத்துட்டா அதிகமாக படம் தியேட்டருக்கு போய் பார்ப்போம், கட்டாயமாக நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் போகிற அந்த ஒரு முறையை விளக்கிட்டு, எங்களை மாதிரி சில பேர் ஏதோ ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் அதிகமாக வந்தால் கூட எங்களால் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு சின்ன படங்கள் ரிவைவ் ஆக வேண்டிய டைம் தேவைப்படுது. ஸோ கட்டாயமாக தெரிஞ்சிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு அப்படி தான் போகணும். ஒரு ப்ராமிசிங் நல்ல ட்ரெய்லர் இருக்குது, நல்ல ஒரு 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 விஷயம் சொல்கிற மாதிரி தெரியுதுங்கிற ஒரு 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 ஏன் போய் பார்த்துட்டு நல்லா இல்லாட்டி பரவாயில்ல, ஆனால் அதிகமான ஜனம் தேட்டருக்கு இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு பெரிய ஒரு ஊன்றுகோலாக ஒரு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் இருந்தால் தமிழ் சினிமா வந்து இந்தியாவில் இருந்து என்றைக்குமே 2ம் இடத்துக்கு போக முதலிடத்துலேயே இருக்குங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுற ஒரு அந்த ஒரு 100 ரூபா இழப்போ 200 ரூபா இழப்போ ஒரு 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 முயற்சி தான். அதுக்காக எல்லாம் உங்களுக்கு கணிக்கிற வாய்ப்பு, நீங்கள் கணிச்சுட்டு போகிற எல்லா படமும் நல்லா இருக்கிறதும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ப்ராமிசிங்காக கொஞ்சம் தெரிஞ்சாலுமே அது தேட்டருக்கு போய் வந்து ஊக்குவிக்கணும்னு நினைப்பிறேன். அதில் முக்கியமாக அந்த பேட்டரி, அதை விட வந்து ஒரு ஒரு கரெக்டான டைம் இது, வெகு சீக்கிரமாக ரிலீஸ் ஆகக்கூட இரவு நிழல் கூட நம்மளாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இரவு நிழல். இந்த நிகழ்ச்சி தரப்பாக நான் வந்து வேறு மேடைக்கு போக முடியல, இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன் பார்த்திபன் சாரை வாழ்த்துறதுக்கு. ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் நாம் போனால் மட்டும்தான், இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 100 டிக்கெட் அதிகமானால் கூட அது வந்து வேறு ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். அது உங்களுக்கு அந்த பேப்பர் அந்த டெய்லி சார்ட் பார்க்கும்போது தான் அதோடைய விஷயம் புரியும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மேலும் மேலும் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு எல்லாரும் தியேட்டர் கோயிங் ஆடியன்ஸ் பெருசாகி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக இந்த ப்ரெஸ் மூலமாக அனைத்து ஆடியன்ஸுக்கும் ப்ளஸ் ப்ரெஸ் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை என்றைக்குமே அதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு தான் இருக்கோம் நிரூபிச்சுட்டு இருக்கீங்க அது இந்த படத்தையும் முழு ஆதரவு கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்